சிறந்த ஜோதிடர்கள் கணித்த 2019 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் சுருக்கமாக. மாயா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2019 2020 வரை. ஓராண்டிற்கு ஒரு முறை சுபகரகமான குரு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 5 2019 விருச்சகத்திலிருந்து தனுசிற்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். அவர் 2020 நவம்பர் 20 வரை தனுசு ராசியிலிருந்து உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார். தனுசு ராசியிலிருந்து அவர் 5, 7, 9 இடங்களான மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மேஷம், சுபங்கள் நிறைந்த காலம், அதிர்ஷ்ட காலம், புதிய திருப்பங்கள். இந்த குரு பெயர்ச்சியில் மேஷத்திற்கு எந்த ஒரு கெடுதல் கொடுக்கும் கிரக அமைப்பும் கிடையாது. உங்கள் சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் சகோதரர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம், சொந்த வீடு பாக்கியம், புதிய பதவிகள், தொழில் விரிவாக்கம், புதிய நட்புகள், புதிய பதவிகள், தொழில் விரிவாக்கம் என்று பல பலன்களை கொடுக்கவிருக்கிறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சுபமான பெயர்ச்சியாகவே அமையும். நன்றி. ரிஷபம், விபரீத ராஜயோகம், தடைகள், நோய்கள், கஷ்டங்களிலிருந்து திடீர் மாற்றம், எதிர்மறையாக இருப்பது நேர்மறையாக மாறும் காலம் இது. சுபங்கள், தனங்கள், வருமானங்கள் உங்களின் முயற்சியால் கிடைக்கும். சுப செலவுகளை உருவாக்கும் இந்த குரு உங்களுக்கு தடைகளை நீக்கும் காலமாக அமையும். நன்றி. மிதுனம், உங்களுக்கு ஒரு அம்சயோகமான காலம். வேலை மற்றும் தொழில் மாற்றத்திற்கு இக்காலம் உகந்ததாகவே அமையும். கணவன் மனைவி இவர்கள் விட்டு கொடுத்து செல்லுதல் நன்மையை உண்டாக்கும். திடீர் மாற்றங்களை உண்டாக்கி நன்மையை தரும். சகோதர சகோதரி உறவுகள் மேம்படும். சகோதரர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். லாபம் நிறைந்த ஆண்டாகவே அமையும். கலை சம்பந்தப்பட்ட முயற்சி கை கொடுக்கும் இந்த குரு வருமானம் நிறைந்த ஆண்டாகவே அமையும். நன்றி. கடகம், உடம்பில் உள்ள நோய்களை கண்டறிந்து அதிலிருந்து நிவர்த்தியாகும். உங்கள் ஆசைகளை கடன் மூலம் நிவர்த்தி செய்வீர்கள். சுப பயணங்கள் நடக்கும். எதிரிகளை வெல்ல பலத்தை கொடுப்பார். தனம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். கடனையும் நிவர்த்தி செய்யும் ஆண்டாகவே இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு போட்டியிட்டு அதில் வெல்லும் ஆண்டாகவே இருக்கும். நன்றி. சிம்மம், உங்களின் ஆசைகளில் பரிபூர்ண திருப்தி, முன்ஜென்ம புண்ணியங்கள் வெளிவரும் காலம் இது. குழந்தை பாக்கியம், திருமண தடங்கள் விலகும், வெளிநாட்டு பயணம், நல்ல வேலை மற்றும் வருமானம், உயர்ந்த பதவி மற்றும் ராஜயோகத்தை தருவார். மிகுந்த தொழில் லாபம் அடைவீர்கள். தந்தையார் மூலம் அனுகூலம் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும். உங்களின் கடமைகள் நிறைவேறும். இந்த குரு உங்களுக்கு திருப்தி அடையும் காலமாக இருக்கும். நன்றி. கன்னி, புதிய வேலை கிடைக்கும் காலம் இது. வெளிநாட்டு பயணம், மேற்கல்வி பயில நினைக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல உகந்த காலமாக அமையும். அவமானங்கள், கஷ்டம், நஷ்டம் தீர்ந்து நல்ல காலம் பிறக்கும் காலம் இது. உடல் உபாதைகளிலிருந்து மீளுதல், பிரயாணங்களில் வெற்றி, நட்பு வட்டாரம் விரியும், ஆதரவுகள் அதிகரிக்கும், சுபவிரியங்களை உண்டாக்கும். பரம்பரை சொத்து விவகார வில்லகங்கள் விலகும். புதிய முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும். தைரியத்தை வளர்க்கும் காலம் இது. இந்த குரு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி. துலாம், புகழ் கீர்த்தி அதிகரிக்கும் காலம். சகோதரரால் ஆதாயம், அவர்களுக்கு நீங்களும் உதவும் காலம். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும் காலம். நட்பு வட்டாரம் விரியும். இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. திருமண தடை விலகும். திருமண வாழ்வில் சுப செய்தி கிடைக்கும். இந்த குரு உங்களுக்கு சுப பயணங்களை உண்டாக்கும். நன்றி. விருச்சகம், விருச்சகத்திற்கு 7.5 சனி மற்றும் 2 கேது, 8 ராகு எல்லாம் சோதனையாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி கசப்பான அனுபவங்களை நீக்கி நல்ல பலன்களை தருகிறார். சனியும் கேதுவும் செய்யும் அசுப காரியங்களை முறியடிக்கும் காலம் இது. நீங்கள் சொன்ன வாக்குகளை காப்பாற்றும் வலிமையை பெறுவீர்கள்.
குடும்பத்தில் கஷ்டங்கள் தீரும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கு பெறுவீர். கடனிலிருந்து நிவர்த்தி, நல்ல வேலை மற்றும் மனதில் உள்ள சோர்வை நீக்குகிறார். கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதாகவே அமையும். தனுசு. தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, உற்சாகம் மற்றும் சிறந்த ஆற்றலை தரும். நல்ல எண்ணங்களை உருவாக்கும். உங்கள் பலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் காலமாக அமையும். நல்ல மனிதர்களின் நட்பு மற்றும் ஆதரவுகள் கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். மன நிம்மதி, குழந்தை பாக்கியம், உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். இந்த குரு உங்களுக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். நன்றி. மகரம். விபரீத ராஜயோகம். சுப விரியங்கள் அதிகரிக்கும். வேலை, தொழில், கல்வி போன்ற நிகழ்வுகளில் பயணங்களை உருவாக்கும். இதனால் ஏற்றம் கிடைக்கும். வீடு வாகன மாற்றங்கள் ஏற்படும் காலம். சங்கடங்கள் நிறைவடையும் காலம். எதிர்மறை செலவுகளிலிருந்து சுப செலவுகளில் நாட்டம் அதிகரிக்கும். தேர்வுகளில் வெற்றி. இந்த குரு உங்களுக்கு சுப நிகழ்வுகளுக்கான காலம். நன்றி. கும்பம். வேலையில் உள்ள பிரச்சனைகள் விலகும். புத்துணர்ச்சி, ஆதாயமான லாபங்கள் நிறைந்த காலம். வழக்குகளில் வெற்றி, பெயர் புகழ்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மற்றும் நீங்கள் நினைத்த ஒவ்வொன்றும் நனவாகும். திருமண தடை விலகும். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைக்கும் காலம் இது. சமூக சேவைகளை செய்யும் காலம். தொழிலில் வளர்ச்சி கண்டு புகழ் கிடைக்கும் காலம் இது. இந்த குரு உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் வெற்றிகளை கொடுக்கும். நன்றி. மீனம். அம்சயோகம் உண்டாகும். புதிய பதவிகள் கிடைக்கும். நோய்களை நிவர்த்தி செய்யும். சுகங்கள் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும். வாகன வசதிகளை கொடுக்கும். சமூக மரியாதை மற்றும் பொறுப்புகளில் நிறைந்த இடத்தில் வாழ்வீர்கள். திருமண சுப பார்வை மற்றும் வருமான திருப்தி மற்றும் அம்மா உறவுகள் மேம்படும். கடன்களை குறைத்து பிரச்சனை நிவர்த்தி செய்யும் காலம் இது. இந்த குரு உங்களுக்கு கெடுதல்களை நிவர்த்தி செய்யும். நன்றி.